எல்குடா கல்வி வலயத்தில் சாதனை படித்த மாணவர்கள் கௌரவிப்பும் கூட்டுறவுத்துறைக்கு புதிய அங்கத்தவர்களை இணைக்கும் நிகழ்வும் இன்று காலை மட்டக்களப்பு செங்கலடியில் நடைபெற்றது. ஏறாவூர் வடக்கு மேற்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் ஏற்பாட்டில் கிழக்கு மாகாண கூட்டுறவு ஆணையாளர் மதிவண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாளேந்திரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். செங்கலடி சௌபாக்கியா மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கூட்டுறவு மாவட்ட ஆணையாளர் கூட்டுறவு பிரதேச அங்கத்தவர்கள் கலந்து சிறப்பித்தனர். இதன்போது கெல்குடா கல்வி வலயத்தில் சாதனை படைத்த மாணவர்கள் ராஜாங்க அமைச்சரினால் அதிதிகளினாலும் கௌரவிக்கப்பட்டதோடு அவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்காக நிதிகளும் வழங்கப்பட்டன. அத்துடன் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்கு பங்காற்றியவர்களும் இதன்போது கௌரவிக்கப்பட்டதுடன் ஏறாவூர் வடக்கு மேற்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கான புதிய அங்கத்தவர்களும் இணைத்துக் கொள்ளப்பட்டனர். இதன்போது ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாளேந்திரன் உட்பட அதிதிகளும் கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஏற்படுத்தி அந்த உறுப்பினர்கள் நிர்வாக கட்டமைப்புக்கு நூற்றுக்கு நூறு வீதம் உதவி செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆணையாளர் தயாராக இருந்தார், ஏசிடிசி உத்தியோகம் அனைவரும் தயாராக இருந்தார். இணைந்து செயல்படக்கூடிய அரசியல் கூட்டுறவு சங்கங்கள் அறிஞ்சு போறதுக்கு மிக முக்கியமான காரணம் இயக்குனர் சபைக்குள்ள அரசியல் தந்தார். அவன் அந்த கட்சிக்காரன், இவன் இந்த கட்சிக்காரன், சில பள்ளிக்கூட அதிபர்கள் எல்லா அரசியல்வாதிகளும்